saranam gacchami sangam saranam gacchami buddham saranam gacchami dhammam saranam gacchami sangam saranam gacchami. ஒரு நிமிஷத்தில் ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் கேமரா மட்டும் ஆஃப் ஆகும் ஓடிச்சோம்னா என்ன இது எடுத்துருக்கலாம் சார் நினச்சேன். நான் எப்பயே தெரியும் இந்த மாதிரி அது பள்ளியத்தில் பக்கத்தில் இருக்கா கன்ஃபார்ம் இந்த ஆமீர் அப்படின்னு வாங்கியான ஜின்னு கண்டிப்பாக இங்கே இருக்கும். அதான் உண்மை. நான் பூனை இல்லை பூனைன்னு நான் சொன்னேன் பட் அது நான் அதுக்கு உண்மையாக பூனை தான் பட் பூனை இல்லை அப்படின்னு சொன்னது வந்து இது ஒரிஜினலாக அதை தான் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பூனை வகை மாதிரி இந்த பூனை இல்லைன்னு சொல்கிறது நான் பூனை இல்லை பூனைன்னு சொன்னேன். ஓடி போய் போக எடுத்து பிடிக்க வேண்டியதான் எல்லாரும் போயிருக்கு. பிரியாஸ் லைட்டாக வேண்டாம் கிணத்தை காமிப்பேன். கிணறு ஆறு தண்ணி இப்போ இருக்கான்னு தெரியல பாரு இருக்கு இருக்கா ஓடுதானா முக்கியதான் ஸ்மெல் ரொம்ப இருக்குடா பாப்போம் வச்சிருக்கீங்களா
அதான் நாய் அங்கிட்டு சுட்டி போட்டுருவா திடீர்னு நம்ம நேரத்தில் கடிச்சு விட்டுருச்சுன்னு ஒரு விஷயம் சொல்லணும். இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் மற்ற இடத்துக்கு போனாலும் சரி, எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ உங்கள் வீட்லேயும் சரி இந்த மாதிரி ஒரு களைஞ்ச துணி, இந்த மாதிரி அழுக்கு துணியோ இல்லை அழுக்கு துணி இல்லாமல் வேறு எந்த துணியாக இருந்தாலும் சரி, களைஞ்சி அங்கிட்ட இங்கிட்ட பெட்ரூமில் நம்ம உட்காரக்கூடிய இடத்துல ஹாலில் இந்த மாதிரி எந்த இடத்துல களைஞ்சி கலந்தாலும் சரி, அதை நீங்கள் எடுத்து ஒதுங்கி வச்சு பழகிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி இடத்துல தான் ஷெய்தான் ஜின்லாம் வரக்கூடிய ஒரு இடம். அது மாதிரி தான் அது மாதிரி இந்த இடமே நான் ஒரு தேவை ஊதியிருக்கக்கூடாது. நான் வெளியே அங்கே ஊதுனால இந்த வீட்டில் இருந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க, கண்டிப்பாக இங்கே இருக்காது போயிருக்கும். நான் போனுக்கு ஓதுனே பார்த்தியா மா மேலே, அது அங்கே ஓதுனால அதில் எஃபெக்ட் இங்கே தான் கண்டிப்பாக வந்து சவுண்டு கேட்கும். யாரும் வந்துட்டாங்க கண்டிப்பாக இங்கே எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படியே விட்டுரு. கேமரா மாரி வாங்கி தான் வேலைக்கு ஃபோன்லாம் சுத்தமாக இந்த கிளாரிட்டி சுத்தமாக கிடையாதுரா. அடிலடா அடிலடா எங்கடா எங்கடா போயிருக்கா? நாயா? நாய் தான்டா. அசிங்கமாக திட்டி போனடா ராஜா. ஏய் ராஜா உண்மையாக நாயாடா? கன்ஃபார்ம் இங்கே நாயை மட்டும் எழுந்திரிச்சுக்குவே. எங்கடா நாய்? குட்டி நாய் பெரிய நாயா? சவுண்ட் இருந்து பார்த்தியா பார்க்கலையா?
நாய் குட்டி போட்டுருந்துச்சு. இதை நம்ம அட்டாக் பண்ணுமோ அந்த ஒரு பயம் தர, மற்றபடி இதை எந்த இதுக்கு நீ ஏன்னா அதை அதன் பாவம் கஷ்டப்பட்டு குட்டி போட்டு நம்ம வந்து கண்டிப்பாக எந்த நம்ம தெரியாதுல்ல இது இவனுங்க எதுக்கு வந்துருக்கோம் அதுக்கும் தெரியாது. இதை கடிச்சு விட்டுருந்துச்சு இப்போ ஆட்ட அப்படி மூடுறாங்க, ஆட்ட அப்படி மூடுதுறாங்க. நாய் இல்லாம திருக்கு போனோம், டோர் ஆட்டோமேட்டிக் மூடுதா பார்த்து தெரிஞ்சு தெரிஞ்சு. யாராவது இருக்கீங்களா உள்ள? இந்த திறக்குது பொறுத்தானா? இங்கே போய் இங்கே போய் வாய்ப்பு இல்லடா. அது உள்ள ஃபுல்லாக அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ல கதவு இருக்குடா. கொஞ்சம் கூட ஃபோன் எடுக்கலாம். நான் அப்போ நான் உள்ள போகிறேன். இப்படி 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 நான் உள்ள போகிறேன். நான் சாச்சிட்டு கூட போவாத உள்ள. நான் அப்போ நான் பார்த்து நீட்டு வாடா, நான் பார்த்துக்குறேன்டா. இது மாதிரி நான் சான்ஸ் எப்படா கிடைக்குன்னு பார்த்துட்டு இப்போ தான் கிடைக்குது எனக்கு. உள்ள வச்சிருக்கீங்களா? ஏய் யார் இது? காத்து வாய்ப்பே இல்லை ராஜா. உள்ள யார் இருக்கா? வெளியே வா, ஒன்றும் பிடுங்க முடியாது. ஃபஸ்ட் டைம்டா இந்த மாதிரி மூமெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். கால் பிடிச்சி பிடிச்ச மாதிரி கிடாடி போன விமான குடி சொல்லு. எக்ஸாம் நேரில் ஒரு பூனை இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இந்த பில்டிங் மேலே தான் அந்த பூனை இருந்துச்சு.
நாங்கள் அதை நாங்கள் வந்து அது அது ஜின்னாக கன்ஃபார்ம் மட்டும் நாங்கள் ஒரு சில விஷயம் நாங்கள் பண்ணிவிட்டு நான் கீழே அப்புறம் இங்கே பக்கத்து போயிட்டு நாங்கள் இட்டு இங்கே வரோம் குனி குனிஞ்சு நாங்கள் இங்கே பார்த்தோம் ஜோ ஆட்டோமேட்டிக்காக மூடுது ஏன்னா இப்போ அங்கிட்டு பார்த்தோம் அங்கிட்டு ஏதோ நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்களா கதை மூடி இருந்துச்சு அதே மாதிரி இங்கிட்ட மூடி இருக்கு இங்கிட்ட சுத்தம் அங்கிட்ட ஃபுல்லாக மோல்டிங்கு காற்று அடிச்சு தள்ளுறதுக்கு வாய்ப்பே கிடையாது எப்பயும் பாருங்க கதவு வந்து ஒரு சின்ன மூமெண்ட்லேயே இருக்கு எனக்கு தெரியுது ஏன்னா உங்களுக்கு வீடியோ தெரியாது எனக்கு தெரியுது ஒரு மூமெண்ட்டு ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குன்னு தெரியுது எனக்கு நாங்கள் என்ன போகிற என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ராஜா பேக் பேருக்கு சொன்னீங்கன்னா அதான் நைட் விஷன் கேமரா கேட்குறாங்க சார் நைட் விஷன் கேமரா நான் இது பண்ண போகிறோம் அது நேரம் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம் ஃபஸ்ட் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்று பண்ணுவோம் ரெண்டாவது நாங்கள் இங்கேருந்து வெடிச்சுட்டு நாங்கள் ஃபுல்லாக லைட்டு ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம் ஸோ என்னென்னா நடக்கலாம் அதான் முடிச்சுட்டு அதே மாதிரி நீ வந்து கிளம்புறப்ப எந்த ஒரு பொருள் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடாது நீங்கள் கேட்கணும் சொல்லலாம் அது உனக்கு பயன்பட்டாலும் சரி ஓகேவா இங்கே எடுத்துகிட்டு போயிடாதான் ஓகே வரையா சார் சொல்கிற வாயத்துன்னு சொல்கிறான் சரிடா இது நீங்கள் ஒரு நைட்டு கிட்ஸ்லாம் கண்டிப்பாக அந்த சங்கு பற்றி தெரிஞ்சிருக்கோம் எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா சங்கு எதிரச்ச பழம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வந்து அப்புறம் கறிக்கொட்டை இதெல்லாம் வந்து தன்னோட வீட்டில் வெளியே வந்து அந்த கடலில் மாட்டி மாட்டி விடுவாங்க ஸோ இது எதுக்கு அப்படின்னா காற்று கருப்பு இதாவது கொஞ்சம் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள்லாம் வீட்டுக்கு வந்துடக்கூடாது தன்னோட பாதுகாத்துக்காக தான் இதை தொங்க விடுவாங்க பட் இது எதுக்குலாம் இப்போ கொண்டு கேட்டிங்க அப்படின்னா இதில் வந்து சங்கில் நிறையா நெகட்டிவ் வைப்ரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் காட்டி கொடுக்கும் இந்த சங்கு அதுக்கு நான் வந்து நான் இது மட்டும் இதில் மட்டும் கிடையாது நான் ரெண்டு மூணு விஷயங்கள் நான் வந்து எக்ஸாம்பிள் இந்த அகோரின்னு சொல்லுவாங்க அகோரி அவங்களாம் அதை பார்த்துட்டிங்கன்னா தன்னோட வாயில் வச்சு பெரிய சங்கு வச்சு ஊதுவாங்கல்ல அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது நான் சம்மந்தமான விஷயங்கள் பார்க்குறப்ப தான் இந்த மாதிரி விஷயங்கள் இதை ஊதுனால அது அங்கேருந்து அகண்டு போகும் நம்மளோட நம்மளை பக்கத்தில் வராது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க பட் இது எதுக்கு ஒன்று விஷயம் அப்படின்னா நம்ம பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னா வர வரைக்கும் ஒன்று பண்ண பட் சங்கு பக்கத்தில் வரைக்கும் வருமானம் கேட்டிங்கன்னா அது சொல்ல முடியாது பட் ஆனால் பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் சங்கு ஒரு சிக்னல் கொடுக்கும் எக்ஸாம்பிள் இப்படி லைட் இந்த மாதிரி ஒரு லைட் மூமெண்ட்டோ இல்லை இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டோ கன்ஃபார்ம் கொடுக்கும் இதை நான் என்னோடய கையில் வச்சு நான் பண்ண அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் நீ தான் இப்படி சுத்தரன்னு சொல்லலாம் நான் இதை தொங்க விட்டு நான் தொங்க விட போகிறேன் இதை தொங்க விட்டு நைட் விஷயங்கள் நான் அதை பண்ண ட்ரை பண்ண போகிறேன் இது வரைக்கும் எந்த ஒரு சேனல் இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டேங்குது நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக நான் ட்ரை பண்ண போகிறேன்
இங்கே தங்கிடலாமா? கதை மூடிக்கட்டு, நாங்கள் எங்கே போயிருக்கோம்? பூச்சி கொஞ்சம் தட்டிட்டு வரும். கேமரா ஆஃப் பண்ணிட்டாங்க முக்கியமான இது மட்டும்தான். கன்ஃபார்ம் சொல்லுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தான் வெளியே வந்துட்டோம். எப்போ வெளியே வரும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தோம். அப்படி வெளியே நல்லபடியாக வெளியே வந்தாச்சு. எல்லாமே சேஃபாக தான் இருக்கும். எனக்கு ஒன்றும் ஆகலை. எந்த ஒரு அடியும் படல இந்த வீடியோவில். அதான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிற விஷயம் இருக்குது. எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ராஜாவுக்கு ஒன்றும் இல்லை, ரியாஸுக்கு ஒன்றும் இல்லை. என்ன நடந்துச்சுன்னா ஒன் டே ஒன்றா சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் மாடியில் போய் மாடியில் இருக்கிறது நான் படியில் விட்டு இறங்கினப்போ எனக்கு எந்த ஒரு ஃபீலும் எனக்கு ஆகலை. பட் ஏன்னா இதில் நம்ம ஆல்ரெடி தங்கியிருந்த வீடு தானே, அப்படின்னா ஆயிர போகுதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு அசால்ட்டாக நான் இருந்துட்டேன். எப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த பூனையை பார்த்தேனோ, பூனையை பார்த்த உடனே நான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அள்ளு விட்டுருச்சு, வெளியே காட்டிக்கல. அந்த டைமில் தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கும்போது என்னோடய சொந்தமான விஷயம் நான் எடுத்துகிட்ருக்கும்போது என் ஃபோன் எடுக்கும்போது அந்த கரெக்டான சீனில் வந்து ஒரு 5 செகண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓடிடுச்சு. அப்படின்னா அதை பூனை ஓடுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ரீலாக பார்த்துருக்கீங்க. அந்த டைமில் வந்து ஸ்டோரேஜ் ஃபில் ஆகிடுச்சு, எனக்கு ரொம்ப எரிச்சல் ஆகிடுச்சு. என்னென்ன இப்போ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா நான் அடுத்த வீடியோ நான் வீடியோ ஒரு வீட்டுக்குள்ளே போகிறப்போ ஒரு கேஸ் போகும்போது செம்ம ஒரு இது தலை வலிக்குது. அந்த கேஸ் போகும்போது மூக்கில் அப்படி மாறி ஏறுன்னு சொல்லுவாங்க, ஏறிடுச்சு. அது இவனுக்கும் அட்டாக் ஆகிடுச்சு, எனக்கும் எல்லாத்துக்கும் மாறி ஆகிடுச்சு. அப்புறம் நாங்கள் வீட்டுக்குள்ளே போன உடனே நாங்கள் வெளியே வரதான் பார்த்தோம். ஏன்னா அங்கே இருக்க முடியல, மாதிரியே மூச்சு விட முடியல, சிரமமாக இருந்துச்சுட்டு நான் வெளியே வந்துட்டு நான் அடுத்த ஸ்டெப் அடுத்த பக்கத்து ஒரு வீட்டுக்கு போகிறப்ப என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேப்பும் இல்லை, அங்கே ஒரு எந்த ஓட்டமும் இல்லை. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கதவு வந்து ஆட்டோமேட்டிக்காக மூடுது. மூடிச்சு பார்த்தவொன்னே எனக்கு அப்படியே நடுங்கிருச்சு, கை ஃபுல்லாக புல்லரிச்சுன்னு சொல்லுவாங்க, அதுதான் புல் அரிச்சிருச்சு. சரி, இந்த ஃபுட்டை நான் விட்டுறக்கூடாது, எப்படியாவது நான் எடுத்துடணும்னு சொல்லிட்டு பயத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு நான் வந்து உள்ளே போகிறேன். உள்ளே போன உடனே பார்த்திங்க அப்படின்னா அது இன்னும் மூமெண்ட் வெளியே போ வெளியே போன்னு சொல்கிற மாதிரியே இத்தனைக்கும் அந்த இடத்துல ஆப்போசிட்டில் வந்து எந்த ஒரு கதவுலாம் மூடி இருக்குது, மேலே மூடிங்க இருக்குது. அப்படி இருந்து எப்பட்றா சப்போஸ் கொஞ்சம் காற்று வந்தாலும் எப்பட்றா இவ்வளோ ஃபோர்ஸ் தள்ள முடியும்னு சொல்லிட்டு வேறு பின்னாடி வேறு தள்ளுற மாதிரி ஃபோர்ஸ் ஆச்சு. எனக்கு அதெல்லாம் தெரியும். நான் தெரியும் நான் காலை என்னோடய காலை எட்டி உதைக்கிறேன். நான் என்னோடய ஃபோர்ஸை ஃபுல்லாக நான் கொண்டு என் கால் ஃபோர்ஸ் ஃபுல்லாக அதை காட்டுறேன். காட்டின உடனே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக அந்த ஃபோர்ஸ் தெரிஞ்சிச்சு. நான் இத்தனைக்கும் கிட்டத்தட்ட நிறைய வேகமாக உதைச்சேன். அந்த ஈக்குவலாக அங்கே பின்னாடி இருந்து யாரும் அதுக்கு ஆப்போசிட்டில் தள்ளுற மாதிரி ஃபீல் ஆச்சு. இவ்வளோ காத்திரிக்கலாம் வாய்ப்பே கிடையாது. ஏதோ ஒன்று தான் நான் பின்னாடி ஆப்போசிட்டில் தள்ளியிருக்கேன்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டேன். மூடிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் கேமரா நாங்கள் எடுக்கிறோம்னு நைட் விஷன் கேமரா எடுக்கிறோம். அந்த சங்கை நாங்கள் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறோம். அந்த சங்கில் நாங்கள் வச்சு கண்ட்ரோல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நைட் விஷன் கேமரா ஆன் பண்ணுறோம். நைட் விஷன் கேமரா ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் டார்ச் லைட்டு ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நாங்கள் வந்து எடுத்து வைக்கும்போது தெரியுது அங்கே என்னமோ நடக்குது. வெளிச்சத்தில் அங்கே வர பயந்துருக்கு. இருட்டில் தான் அதோடய விஷயத்தை
அது ஒரு விஷயத்தை உண்மையை காட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நாங்கள் வந்து ஃபுல் ஃபோர்ஸாக நாங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக நாங்கள் முடிக்கிறோம். முடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமே தான் அந்த சங்கம் ஆடுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் டோரை நாங்கள் திறந்து விட்டோம். அதுக்கப்புறம் கம்யூனிகேட் பண்ண நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ட்ரை பண்ணுறப்பான் தெரியுது. அது இங்கே நீங்கள் இங்கே இருக்காதிங்க, போயிருங்க, இதுக்கப்புறம் இங்கே இருந்தீங்க அப்படின்னா நான் அடித்த கொண்டுருவோங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அது அப்புறம் அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பித்தேன். சரின்னு சொல்லிட்டு நீங்கள் இதுக்கப்புறமே இங்கே இருக்க வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பி வரோம். கிளம்பி வந்ததுக்கப்புறமேட்டு எங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு. பிடிச்சி நாங்கள் போய் உடனே பேசலை. நாங்களாம் அங்கேருந்து வெளியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் நைட்டில் இல்லை கொஞ்சம் நைட்டில் ரிலாக்ஸ் ஆகிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ராஜா ராஜா வந்து சொல்லணும் எனக்கு வந்து இங்கே இருந்தெல்லாம் பயம் இல்லை. எனக்கு அந்த வீட்டுக்கு உடம்புலாம் சீட்டு தான் நிற்கிது. இவன் கேமரா பிடிச்சுன்னு நிற்கிறான், தெரிஞ்சிருக்கும். இவன் கவனிக்க மாட்டேன் கேமராவை பார்த்துட்டு. அந்த வீட்டுக்கு போனால் கதவு இதான தான் நமக்கு இருந்துச்சு. நைட் மிஷின் கேமரா போட்டப்பறம் அந்த நாய் இருக்கும் அது எனக்கு லைட்டாக இருந்துச்சு. அது கூட யாரும் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. அதுதான் கொஞ்சம் இதாகவே இருக்குது உடம்பு. நைட்டாக இன்னமும் உடம்பு எனக்கு சீட்டு தான் நிற்குது. தெரிஞ்சுதான் பார்த்தது. எனக்கு என்ன ஹைலைட்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த இதை பார்த்தோம் பற்றியா கேட்டு அது வந்து அதோட கண்ணுன்னு நான் தோணுச்சு பார்த்தேன். கேட்டு கண்ணு அது இல்லை, அது ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்டா. அது வெளிச்சம் தரும் நம்ம அது வந்து டார்ச்சிட்டு அடிக்காமே அது வெளிச்சத்தை கண்ணு தெரியும். நைட் எனக்கு கவனிச்சு பார்த்து தெரியும் நம்ம அது வந்து. பட் எனக்கு அதான் சாதாரண பூனைன்னு சொன்னேன் சாதாரண. அதான் அப்புறமே பார்க்குறப்ப தான் அந்த அந்த டைம் மட்டும் தான் டக்குன்னு ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆயிடுச்சு. எனக்கு நம்பவும் முடியல. எரிச்சதா அவர் கண்டிப்பாக கேமரா கண்டிப்பாக கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் போச்சுக்காதீங்க. வாங்கினதுக்கப்புறம் எனக்கே எனக்கு ஏமையில ஒரு கோவம் வருது. அந்த டைமில் எப்படி மிஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு ஃபோன் உடச்சல அளவுக்கு எனக்கு கோவம் வந்துச்சு. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் நாங்கள் வீடியோ ஃபுல்லாக எடுத்து முடிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறது, நீங்கள் எங்களோட முடிஞ்சளவுக்கு நாங்கள் வந்து எவ்வளோ எஃபெக்ட் போட்டு எடுக்க முடியும் அவ்வளோ எஃபெக்ட் போட்டு நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ நாங்கள் வந்து வெளியே வந்தோம். இங்கே வந்து ஜனங்க அடிக்கடி போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ எங்கெல்லாம் சேஃபாக தான் இருக்கும், எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் வீடியோ பார்த்தா உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிற மாதிரி தான் கமெண்ட்ஸ். வேறு விஷயங்கள் நான் சின்ன பற்றி நிறைய விஷயங்கள் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோட கடமை கண்டிப்பாக நான் முடிஞ்சிருக்கு. என்னென்ன எவ்வளோ எஃபெக்ட் போட்டு இதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எஃபெக்ட் போட்டு வீடியோ எடுக்கிறோம். ஸோ வரக்கூடிய வீடியோஸ்னும் நானும் ராஜா ரியாஸ் எல்லாம் வருவோம். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமாக எங்களுக்கெல்லாம் அள்ளு விட்டுருச்சு. இதுக்கப்புறமே நான் வீட்டுக்கு தூங்கினா கூட மறுபடியும் அதே கனவு நைட்டில் வந்து நான் அதுக்கு போகிற மாதிரி தான் எனக்கு வரும். வேறு வழியே கிடையாது. ஒவ்வொரு வீடு நான் அப்படி தான் நான் வந்து அனுபவிச்சிட்ருக்கேன். ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்ன கனவு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ மிஸ்டர் சந்திரன் நான் உங்கள் சித்திக். ஸோ பாய், சீவ், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் த லவ் யூ.